நாகர்கள் இரத்த சரித்திரம் பகுதி 10. உதாரணமாக போரில் என்ன நிகழ்கிறது என்பதை திருதராஷ்டிர மகாராஜாவுக்கு தெரியப்படுத்த சஞ்சயன் தற்காலிகமான சக்தி ஒன்று கிடைக்கப் பெற்றது. அதன் மூலம் போர்க்களத்தில் நடக்கும் நிகழ்வுகளை அரண்மனையிலிருந்தே நேரடியாக பார்த்து கூறியிருக்கிறார். அன்றைக்கு வாழ்ந்தவர்களுக்கு இது மாயசக்தி மந்திர சக்தியாக தெரிந்திருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் அது அப்படியேதான் தோன்றுகிறதா? இது என்ன தொழில்நுட்பம் என்று தெரியவில்லையா? நேரடி ஒளிபரப்பு தொழில்நுட்பம். ஆஸ்திரேலியாவில் நடக்கும் கிரிக்கெட் போட்டியை நம் வீட்டு ஓய்வு அறையில் இருந்து பார்க்கிறோமே, அதிலும் இவர்கள் போர்க்களத்தில் பயன்படுத்திய ஆயுதங்கள் தனி சிறப்பு வாய்ந்தது. போர்க்களத்தில் பயன்படுத்திய ஆயுதங்களில் சில அந்தந்த நபரின் கையில் இருந்தால் மட்டுமே இயக்கக்கூடியதாய் இருந்திருக்கின்றன. வேறு யாரேனும் அதனை எடுத்து பயன்படுத்த முயற்சித்தால் அது இயங்காதாம். இது என்ன தொழில்நுட்பம் என்று தெரிகிறதா? பயோமெட்ரிக் லாக் சிஸ்டம், கைரேகையை அறிந்து செயல்படுவது. போர் வீரர்கள் பயன்படுத்திய சில அஸ்திரங்கள் ஏவும் போது ஒத்தையாக ஏவப்பட்டு இலக்கை அடைவதற்குள் பல நூறாக பிரிந்து சென்று தாக்குதல் நடத்துமாம். இது என்ன தொழில்நுட்பம் என்று தெரிகிறதா? கிளஸ்டர் பம்ப்ஸ், கொத்துக்குண்டுகள். இது எல்லாவற்றுக்கும் ஒரு படி மேலே. சில முக்கிய கதாபாத்திரங்கள் பயன்படுத்திய அஸ்திரங்கள். ஆம், அவற்றை இயக்க வேண்டுமானால் அவர்கள் அதற்குரிய மந்திரத்தை உச்சரித்தால் மட்டுமே அது செயல்பட தொடங்குமாம். இது என்ன தொழில்நுட்பம் என்று தெரிகிறதா? வாய்ஸ் ரெக்கக்னிஷன் லாக் சிஸ்டம், குரல் அறிந்து செயல்படுதல். இப்படியான நிறைய கண்டறிந்த தொழில்நுட்பங்கள் கண்டறியாத தொழில்நுட்பங்கள் என்று நிறைய மகாபாரத கதையில் கொட்டி கிடக்கின்றன. அதிலும் பிரம்மாஸ்திரம் என்ற ஆயுதம் அனைத்திலும் உச்சம். அதனை பயன்படுத்திய போது பூமியில் 10 சூரியன்கள் ஒன்று சேர்ந்து உதித்தது போல வெளிச்சம் இருந்ததாம். வீடுகள், மரங்கள், கட்டிடங்கள் என்று அனைத்தும் சிதறி தூக்கி எறியப்பட்டதாம். அந்த தாக்குதலுக்கு பிறகு உயிர் வாழ்ந்த மக்களில் பலர் குணப்படுத்த முடியாத புதிய நோய்களால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார்கள் என்று குறிப்புகள் காணப்படுகிறது. அணு ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஹிரோசிமா, நாகசாகியில் இதேதானே நடந்தது. அப்படியானால் பிரம்மாஸ்திரம் என்பது அணு ஆயுதமா? அணு ஆயுதமேதான். ஆனால் இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தப்பட்ட அணு ஆயுதத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த அணு ஆயுதமாக இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி: பிரம்மாஸ்திரம் எங்கிருந்து கிடைத்தது? யார் கொடுத்தது? கதைப்படி பார்த்தால் கடவுளால் வரமாக வழங்கப்பட்ட ஆயுதம் அது. ஆம், இந்த போரை முன்னின்று நடத்திய கடவுளின் அவதாரமான விஷ்ணுதான் அர்ச்சுனனுக்கு சிவபெருமானிடமிருந்து பிரம்மாஸ்திரம் கிடைக்க உதவியிருக்கிறார். மக்களுக்கு பெரும் அழிவை தரக்கூடிய அந்த ஆயுதத்தை கடவுள் ஏன் அர்ச்சுனனுக்கு தர வேண்டும்? கடவுளின் அவதாரமே முன்னின்று பேரழிவை நடத்தியிருக்கிறார். அவர் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று பலரும் பல கதைகள் விளக்கங்கள் கொடுத்தாலும் மேலோட்டமாக பார்க்கும்போது அதற்கு இவ்வளவு பெரிய உயிர் இழப்புகள் அவசியம்தானா என்ற கேள்வி வருவதை தடுக்க முடியாது. உண்மையில் அவர்களின் தேவையே அதுவாக இருந்தால் உலக மக்களை அடிபணிய வைக்க, அது மட்டுமல்ல மனித கலப்பினே நாகர்களின் சிறந்தவர்களை தரம் பிரித்து அதிகாரத்தை தருவதும் முக்கிய சண்டை என்னவென்றால் இந்த மண்ணை யார் ஆள்வது என்பதுதான். ஏனெனில் இங்கிருந்து உலகையே கட்டுப்படுத்தும் விதம் கடலமைப்பு இருந்தது. அதனால்தான் இந்த சண்டை கருட முத்திரைக்கும் பாம்பு முத்திரைக்கும். அதே சமயம் மக்கள் தொகையை கணிசமாக குறைக்கும் எண்ணத்தில் இப்படி செய்தனர். இங்கு மட்டுமல்ல இன்னும் பிற தேசங்களிலும் இவர்கள் போர்களை நடத்தியுள்ளனர். ஏன் என்றால் காலங்கள் உருண்டோடியதில் நாகர்கள் கலப்பின மனிதர்கள் உலகம் முழுவதும் பரவலாக இருந்தனர். அங்கே இந்த இரு பிரிவினர்களுக்கும் அதிகார சண்டை தவிர இலக்கு ஒன்றே மனிதனை அடிமைப்படுத்துவது. இதேபோல் எகிப்தில் நடந்த பெரிய போர்கள், ரோமில் நடந்த பெரிய போர்கள், இவை அனைத்திலும் அவர்கள் கடவுளின் பங்களிப்பு இருந்திருக்கிறது. நாகர்களுக்கு உதவிய வேற்று கிரகவாசிகள்தான் இந்த அனைத்து சம்பவங்களிலும் பின்னணியில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏன் அவ்வாறாக செய்ய வேண்டும்? அப்போதுதான் மக்கள் அனைவரின் கவனமும் பல நூற்றாண்டுகள் அதனை பற்றியே இருக்கும். வேற்று கிரகவாசிகளான சிவனும் விஷ்ணுவும் இராணி நாகர் இனத்தவரும் பூமியில் உயர்தட்டு மக்களான மனித கலப்பு நாகர்களுடன் இணைந்து நடத்தும் பாதாள உலக ஆராய்ச்சிக்கு எந்த பாதிப்பும் குறுக்கீடும் இல்லாமல் இருக்கும். இது என்ன புதுக்கதை? பாதாள உலக ஆராய்ச்சியா?
என்று நீங்கள் யோசிப்பது தெரிகிறது. உங்கள் இதய துடிப்பை அதிகப்படுத்தும் தகவல்கள் அடுத்த பதிவிலிருந்து. இதை பற்றி அடுத்த பகுதியில் பார்ப்போம். தொடரும். இமேஜ் மே கண்டெயின் டெக்ஸ்ட்.